இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பு இந்த வழியில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெரும் சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் பணியெடுத்துகிற தேவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் நீர் போய் சேர்ந்து அவர்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற வாஞ்சிக்கின்ற சகல காரியங்களையும் அவர்களுக்குள்ளே உருவாக்கி இந்த நாளிலே அப்பா நீர் கிரிகளை நடப்பி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய கிரிகளை நாங்கள் பார்க்க வேண்டும், உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனுடைய கிரிகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஓய்வை கொடுத்து இளைப்பாறுதலை கொடுத்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாங்கள் பிரகர்ஷிக்க வேண்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு இந்த நாட்களிலே புத்தி சொல்கிறபடி நாளும் மக்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய கிரிகள் எல்லாம் அழுக்கான ஆண்டவரே கந்தைகளாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய கிரிகள் எல்லாம் செத்த கிரிகள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய கிரிகள் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாளிலே வாஞ்சிக்கிறோம் சுவாமி. ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய நிலைகளிலே நின்று அப்பா உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை நீர் வழங்க வல்லமுள்ளவராய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோ போலோ கோபோ ஷடலா கபராதலாமா லேவி குரமா டிலபா ஷெடலெ போராதலாமா லா கோரியாந்தலெ போ ஷடலாமா லா புரமாந்தலெ போரியாந்தலா பர 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 பர. Holy Spirit of the Lord, thank you Master, thank you Jesus. Levi kabab radala levi kabob rodolo bo shidala baba la buna makamaranda lede levi shopolo bina maranda lede la tula gama sevili bura dalaba la gura mati la bo rianda laba. Hallelujah. Sotram sotram la gura mandele bo shevya sevevevelebe. Holy Spirit of God, thank you Jesus, thank you Lord. Hallelujah. Sotram andavare indha naadil mangalodu kuda neer idaipaduviraga தொடர்ந்து எங்களுக்குள்ளே கிரிகளை நடப்பித்து தள்ளும்படியாய் நாங்கள் நிச்சயிக்கிறோம். பரிசுத்தாவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை குதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடும்படியாக நாங்கள் நிச்சயிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே,
மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஹல்லேலூயா போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பிரசனத்திற்காக இரண்டோ மூன்று பேருடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சிறிதானாலும் பெரிதானாலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் நாடுகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் நாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நிறைந்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களை வழிநடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஹோலி நேம். பரிசுத்தரே மேல் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நீ துதிக்க பாத்திரராய் இருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஓ, எங்கள் உள்ளங்களை விசாலமான உள்ளங்களாய் மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தை தாங்கத்தக்கதாக சுமக்கத்தக்கதாக கொண்டு சென்று ஆண்டவரே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக ராஜா. ஓ ரிபிஷா மாரா கோஹிசா மஹூலா ராகா பாலா ராதில மஹாலா பஹா ரபிஷா மாந்தல போரியா கா பாபா பாபா லெக்குமானா நா செபியா துரனா மகாலா ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா, நீங்க தொடுங்களப்பா. தாகத்தோடு வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொடும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தை கட்டிடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, in the mighty name of Jesus, ரக்கபாதலகாயா சபாபாபாபா. வீடுகளிலும் ஆண்டவரே,
ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே அதே வல்லமை உடையவராக அதே ஆண்டவரே ஓ அற்புதங்களை செய்யுமால் முடியும் ஆண்டவரே ரபா காத்தாலாபா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி ஹாலேலூயா ரோஸ்லா சோபிகா மா சோபுலோ கோயே சேபிலேபே நாங்கள் கூட்டாக உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு கூட வழிநடத்தலோடு கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆழமாய் பார்க்க நீங்கள் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே புலன்கள் யாவையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆக்டிவேட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வசனத்தை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவைகளை சரியான ஆண்டவரே வகையிலே நாங்கள் கிரைத்து கொள்ளத்தக்கதாக அதை நாங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அனுமதிக்க எங்கள் உள்ளத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக எங்கள் இருதயங்களும் உமக்கு முன்பதாக விருத்த சேதனம் அடையப்பட்டதாக எங்கள் உள்ளங்களை உமக்கு நாங்கள் திறக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய சொல்லின் மிகுதியினால் அல்ல உம்முடைய பரிபூர்ணத்தில் உம்முடைய நிறைவில் நாங்கள் ஆண்டவரே அப்பா பலன் கொள்கிறோம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹாலேலூயா நீரே மகிமைக்கு பாத்திரர் துதிக்கு பாத்திரர் ஆராதனைக்கு பாத்திரர் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரராக இருக்கிற உமக்கே ஸ்தோத்திரம் ஹாலேலூயா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பைபிள் ஸ்டடி என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இந்த நாளில் இருக்கிறது. ஹாலேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆதியிலே ஆண்டவர் படைக்கும் போதும் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27 வசனத்திலே மனிதனை பார்த்து ஆண்டவர் தேவனுடைய பிரசன்னத்தை கட்டவொழ்ப்பதற்கு மனுஷனுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆணையை ஆண்டவர் பிறப்பித்திருக்கின்றார் என்று பார்க்கிறோம். மனுஷனை பார்த்தபோது மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதித்தது எப்படி என்றால், நீ பழுகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, தரத்திலும் பழுகி பெருகுவது அவசியமாக இருக்கின்றது. பழுகி பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹலலுயா. ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலலுயா. ஆகவே தேவ பிரசன்னத்தை நாங்கள் கட்டவிழ்ப்பதற்காக. ஹலலுயா. சங்கீதம் 115:16 வசனம் இப்படி சொல்லுகின்றது. ஹலலுயா. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுஷனுக்கு அவைகளை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலலுயா. நாங்கள் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். சங்கீதம் 115:16 வசனத்தை வாசிப்போம். ஆமேன். அங்கு பார்ப்போம் என்றால் வானங்கள் கர்த்தருடையவைகள், ஆனால் மனுபுத்திரனுக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் மனுஷனை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், நீங்கள் கீழ்ப்படுத்துங்கள், அதை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆராதனைக்கு பாத்திர நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் சாத்தானம் கூட தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவன் வாஞ்சித்ததினாலே அவன் தாழ தள்ளப்பட்டான். இன்றும் அவன்தான் நமக்கு சவாலாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவைகளுக்கு மத்தியிலும் கூட
ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை மாத்திரமல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு செல்லுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆணையை அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆதாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய அதிகாரத்தை இழந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை மீண்டும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் வாசிப்போம் ரோமர் கடிதம் நிருபம் 6:16. ரோமர் கடிதம் நிருபம் 6:16. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். அதாவது நமக்கு முன்பதாக மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று இங்கு வேதம் சொல்கிறது. பாவம் என்று சொல்லும்போது சர்வசாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய இணைப்பில் இருந்து நம்மை துண்டிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆவிக்குரிய மரணம் வருகிறது. சரீர மரணம் சற்று பிந்தி தாமதமாகி ஏற்பட்டாலும் அந்த சரீர பிரகாரமான மரணமும் கூட அங்கு ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதே சமயத்தில் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதல் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் பாவம் செய்யும்போது அது மரணத்திற்கு நேராக எங்களை கொண்டு செல்கிறது. ஆனால் நீதிக்கு எதுவாக கொண்டு வருவது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய நீதியாக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆதாமும் ஏவாளும் அங்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனாலே அந்த அதிகாரத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் கீழ்ப்படியும் போது அங்கு ஆண்டவர் அவைகளை எல்லாம் மீண்டும் நமக்கு சீர்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாங்கள் அவைகள் அந்த திறவுகோளை எல்லாம், இழந்து போன திறவுகோள்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று மத்தேயு 28:18 சொல்கிறது. மத்தேயு 28:18 சொல்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இப்பொழுது சமீபத்திலே வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உலகம் முழுவதும் போய் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அவர்களை சீஷர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், இப்பொழுது அந்த திறவுகோள்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுவிட்டேன். மரணம் பாதாளம் என்கின்ற அப்படிப்பட்டதான சகல திறவுகோள்களையும் ஆண்டவர் பெற்று ஜெய கிறிஸ்துவாக அவர் அவர்களுக்கு சமீபமாக வந்து அந்த அதிகாரத்தை மீண்டும் அவர் மனிதன் இழந்து போனதை மீண்டும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதற்கு முதல் வாசித்த வசனத்திலும் பூமியை மனிதனுக்கென்றே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கிறோம் என்றால் ஆண்டவர் ஆளுகையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஆண்டவர் அங்கு தலையிடுவதற்கு நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளிலே அவர் வந்து செயல்படுகிறவராக இருக்கின்றார். ஆகவே மனிதனை ஆண்டவர் அழைத்து மனிதனை என்ன செய்திருக்கிறார் என்றால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு நிலை அல்லது ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவதற்கு, எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் அவனை ஒரு பிரதிநிதியாக, ஒரு ஸ்தானாதிபதியாக இந்த உலகத்திலே அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே தான் நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு எல்லா இடங்களிலும் செல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதிகாரம் என்பது அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கட்டவிழ்ப்பதற்கு. அதே சமயத்தில் சத்துரு நம்மை பார்த்து தொடர்ந்தும் அவன் நம்மை பார்த்து பேசி கொண்டிருப்பான். நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் உட்கருத்தற்றவர்கள், நாங்கள் அற்பமானவர்கள் என்றெல்லாம் பல வகையிலே நம்மோடு கூட பேசுவான். கிதியோனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போம் என்றால் அவனை ஆண்டவர் அழைத்த போது, அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஆண்டவரே அப்படி என்றால் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா? நாங்கள் இப்படி அற்பமானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய ஒரு கோத்திரமாக இருக்கிறோம். மனாசே என்பது எல்லா கோத்திரங்களிலும் எண்ணிக்கையில் பார்ப்போம் என்றால் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டதான அந்த சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் நான் என்று சொல்லி அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக அவன் ஆண்டவரிடத்திலே முறையிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும்
பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளிலே சத்துரு நம்மை ஆண்டுடைய சாயல் ஆண்டுடைய அடையாளத்தை விட்டு நம்மை பிரித்து எடுக்க அவன் முற்படுவான். ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த அடையாளம் நம்மை விட்டு போகும்போது தான் மற்ற காரியங்களிலே நாங்கள் திருப்தியை அடைவதற்கும் சில காரியங்களை அடைகிறதற்கும் நாங்கள் மாம்சத்திலே நாங்கள் முயற்சிக்கிற சமயங்களாக அது அமைகின்றது. ஹலலுயா. ஆகவே நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டுடைய ஆண்டவரை நாங்கள் நாட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது. தாவீது என்கின்ற ராஜாவை நாங்கள் பார்க்கும்போது அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக அவன் வாஞ்சித்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஆராதனை வீரனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய உள்ளம் வந்து ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்த காரியங்களிலே அதிகமாக நாட்டம் காண ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசன்னத்தை அவன் அதிகமாக வாஞ்சித்தான். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான். ஹல்லேலூயா. அதை கொண்டு வருகிறதற்கு பெலிஸ்தர்களுக்கு எதிராக அவன் போராட வேண்டியிருந்தது. அவன் போராடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் அவன் செய்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்றால் இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைகளை கொண்டு வருவோமாக இருந்தால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் கொண்டு வருவதினாலே மாத்திரம்தான் வெற்றியை அடைய முடியும் என்பதை அறிந்து கொண்டான். உடன்படிக்கை பெட்டி இல்லாவிட்டால் யுத்தத்திலே தோல்வி. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் எந்த ஆவிக்குரிய யுத்தத்திலும் நமக்கு தோல்வி. ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது அது ஞானத்தை கொண்டு வரும், வழிநடத்தலை கொண்டு வரும் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆகவே அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறான். வேதத்திலே நாம் பார்க்கும்போது வேதத்திலே முதலாவதாக அவர்கள் கொண்டு வரும்போது ஒரு புதிய ரதத்தின் மேல் கொண்டு வருகிறார்கள். மாடு, எருமை மாடானது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறதை பார்க்கிறோம். ஊசா என்பவன் அது ஆடினதினாலே தொட்டதினாலே அடிக்கப்பட்டான். அவனும் ஒரு லேவியன்தான், ஆனாலும் கூட ஆண்டவர் அவனை அடித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த பிரயாசம் அங்கு தடுக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டியானது கொண்டு வருகின்ற அந்த திட்டம் வந்து தற்காலிகமாக நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு சில நெறிமுறைகள் இருக்கிறது, புரோட்டோகால் இருக்குது ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமாக இருந்தால் அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தான். அது இன்றியமையாதது என்று அறிந்து கொண்டான். அதன் மூலமாக வழிநடத்தலும் ஞானமும் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டான். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் அதிகம் தேவை என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் சரியான முறையில் அதை அவன் கொண்டு வர முடியாமல் போயிட்டு சொல்லி பார்க்கிறோம். அவன் பெலிஸ்தர்களுக்கு எதிராக அவன் அதை கைப்பற்றுவதற்காக யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் நாங்களோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு அங்கு பெலிஸ்தர்களோடு நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தினால் அந்த பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரிடத்தில் அழைத்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தை நாங்கள் கனப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் கனப்படுத்துகிறவனாக இருந்தான். முதலாவது அவன் அதை வாஞ்சித்தான், அதை கனப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றிய ஒரு பற்றி எறிகிற வாஞ்சி அவனுக்கு இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நெறிமுறைகளை அவன் முன்னதாக அவன் ஆராயாத காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட தோல்வி அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய அவன் தன்னுடைய வீட்டில் தேவன் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் தாவீதை பார்க்கும்போது தாவீதினுடைய வீட்டில் வந்து ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் தேவனுடைய பிரசன்னம் அங்கு அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஹல்லேலூயா. ஆகவே அதை அவனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய நெறிமுறை தான் தங்கு தவறாக அமைந்தது. அங்கு ஒரு புதிய ஒரு ரதத்தை அவன் கொண்டு வந்தான். எருமை மாடுகளை கொண்டு அதை சுமக்க அவன் முயற்சி செய்தான். ஆனால் வேதம் சொல்கிறது லேவியர்களுடைய தோள்களிலே தான் அது சுமத்தப்பட வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த இடத்திலே லேவியர்கள் சுமக்காமல் அந்த இடத்திலே இருமை மாடுகளும் புதிய ரதமும் தான் அந்த இடத்திலே பாவிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 4:15 நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 4:15. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் அதன் மேல் ஆராதனை கேட்ட சகல பணிமுட்டுகள் ஆகிய கலசங்களையும் முள்துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுப் தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அதை எப்படி சுமந்து கொள்ள வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும், யார் அதை சுமக்க வேண்டும், அது எப்படி அந்த பனிமுட்டுகளோ பாத்திரங்களோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பாவிக்கப்படுகின்ற சகல தளபாடங்களும் அதற்குள்ளே வைத்து தகசு தோளினாலே அது மூடப்பட்டு அது ஆசாரியர்களினாலே மூடப்பட வேண்டியிருக்கிறது. அதை சுமக்கிறவர்கள் வந்து கோகாத் அல்லது லேவியர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வகையிலே அதை தொடாதபடிக்கு அவர்கள் சாகாதபடிக்கு இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய பிரசன்னத்தை அங்கு தாவீது சர்வ சாதாரணமான ஒன்றாக நினைத்தான். ஆகவேதான் அங்கு தோல்வி கண்டதை பார்க்கிறோம். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அவரை சகல சிருஷ்டிக்கும் எஜமானனாக அவரை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அது ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை நாம் கனப்படுத்தணும். அவர் சகல சிருஷ்டிக்கும் எஜமானனாக அவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. எபேசியர் எழுதின நிருபம் 4:30 இந்த வழியிலே நாங்கள் வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய, அதாவது என்ன சொல்லப்போனால், இந்த வசனத்தின்படி நாங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற நாளாந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் தேவனை கனவீனப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இந்த வகையாக நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரை கனவீனப்படுத்தாமல், ஆண்டவரை துக்கப்படுத்தாமல், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆமேன். ஆக நாங்கள் எப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, இங்கே நாங்கள் பார்ப்போம்ன்ற நாளாந்தம் நாங்கள் அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கையானது இதன் மூலமாக ஆண்டவர் கனப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வகையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அதை மீண்டும் அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வரும்போது அவன் நடனத்தோடு, துதியோடு, ஆராதனையோடு அதை அங்கு சரியான மனிதர்கள் அதை சுமக்கிறவர்களை அதை ஏற்படுத்தி சகல பலிகளையும் செய்து சரியான முறையிலே அதை கொண்டு வந்தபோது அது ஒரு வெற்றிகரமான ஒரு அதற்கென்று ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூடாரத்திலே அதை வைத்து அங்கு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை பார்க்கிறோம். அதே போலவே தான் நாங்கள் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து நாங்கள் கொண்டாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பதும் ஒரு கொண்டாட்டம், ஆராதனை என்பதும் ஒரு கொண்டாட்டம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வரும்போது நாங்கள் ஆண்டவர் நல்லவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்து அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். என்றால் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் கொண்டாடுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய, குறிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதம் 16:11 நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16:16.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பல மார்க்கங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர் என்று இங்கே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் அங்கு பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் அங்கு நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்படுது. பேரின்பம் என்றாலும் அதே சமயத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்றாலும் அது மகிழ்ச்சியைத்தான் அங்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே நாமும் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது நாங்கள் மகிழ்ந்து அவரை கொண்டாட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் சில தியாகங்களை அல்லது பலிகளை செலுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது சர்வசாதாரணமாக எங்களுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பொருளாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திர பலிகளாக இருக்கலாம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பலியிட்டார்கள், ஆனால் நாங்களோ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய பலியினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம் ஜீவ பலியாக நமக்கு ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவருடைய ஆலயமாகிய எங்களை பரிசுத்தாவினுடைய ஆலயமாக எங்களை கொடுப்பதன் மூலமாக நாங்கள் திரும்ப திரும்ப அங்கே வேதம் சொல்கிறது, நாளாந்தம் உங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு பலியாக கொடுக்கின்றோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது அங்கு நாங்கள் பார்ப்போம் என்றால், சங்கீதம் 149 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்க அவருடைய நாமத்தை நீங்கள் நடனத்தோடு நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நடனம் அங்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறத இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு எத்தனையோ டிஸ்கஷன் நடக்குது, சபையில் ஆடலாமா சபையில் ஆடக்கூடாதா என்று சொல்லி நினைக்கிறார்கள். என்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் சபையில் மாத்திரம்தான் பரிசுத்தம், ஆனால் மற்ற இடங்களில் போனால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார்கள். ஆகவே சபை என்பது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சபையாக இருக்கிறது. நாங்கள் சபை கூடினாலும் கூடாவிட்டாலும் அந்த சபை ஆண்டுடைய சபை சபையாகவே இருக்கின்றது. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலுமே அதை நாங்கள் கடைபிடிக்கணுமே தவிர ஒரு நாள் மாத்திரமல்ல, இரண்டு நாள் மாத்திரமல்ல. ஆகவே ஆடல் பாடலோடு அங்கு தாவீதை போல அங்கு அந்த உடன்படிக்கை கொண்டு வரும்போது ஆடி பாடி அவன் ஆராதித்தான் கர்த்தரை. ஆகவே நடனத்தோடு, அதாவது இங்கே சில இதில் சொல்லுவார்கள் சிலர், சில மாம்சமான நடனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, அல்ல ஆவிக்குரிய மரணம் அங்கு, அல்லது ஆவிக்குரிய நடனம் என்பது அதாவது வந்து எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது வந்து எங்களுடைய மாம்சத்திற்கு மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் சிலுவையில் அறைகின்ற ஒரு நடனமாக அது அமைகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நடனத்தின் மூலமாக தாவீது தன்னுடைய ராஜரீக அந்த அந்த வஸ்திரங்களையெல்லாம் கலைந்து ஏபோத்தோடு கூட அவன் ஆடி அங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, அவன் செலிப்ரேட் பண்ணான், கொண்டாடினான். ஆகவே செலிப்ரேட் பண்ணுறது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வெற்றியை கொண்டாடுவது, ஆண்டவருடைய நாளை கொண்டாடுவது, ஆண்டவர் யாராக இருக்கிறார் என்பதை அவரை கொண்டாடுவது என்பது, அவருடைய நாமத்தை கொண்டாடுவது என்பது அங்கு நடனத்தோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாமம் என்று சொல்லும்போது அது மகத்துவமான ஒன்று. அந்த நாமத்தை கொண்டாடும் போதும் அந்த நாமத்தை நாம் துதித்து நடனத்தோடு அவரை நாங்கள் அங்கு துதிக்க வேண்டும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆண்டவரை கொண்டாடும் போது அது பலிகளை மூலமாக, துதியின் மூலமாக, நடனத்தின் மூலமாக. அதே சமயத்தில் சங்கீதம் 47 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 47 அதிகாரம் 3 வசனம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆமேன். சகல ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கை கொட்டி கைகளை தட்டி கம்பீர சத்தமாக நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்படுது. கம்பீர சத்தமே ஒரு சத்தம், அதோடு ஆர்ப்பரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அங்கு நடனம், துதி, தியாகமான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, கொண்டாட்டங்கள், கை தட்டுதல், அதே சமயத்தில் கம்பீர சத்தம் போன்றவைகள் எல்லாம்
இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்படி இப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் பிரியமாக அந்த இடத்துல அசைவாடி அவர் கிரியைகளை நடப்பிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே எந்த இடத்துல தேவாவியானவர் அசைவாடுகிறாரோ, எந்த இடங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரோ, அந்த இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் அங்கே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்றால், இசைக்கருவிகளை கொண்டு அங்கே இசைக்கருவிகள் எல்லாம் அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக சென்றது. அங்கு இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்து ஆண்டவர் அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் இசைக்கருவிகளை நாங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாடுகிறதின் மூலமாக செப்பனியாவின் புத்தகம் 3:17 இந்த வழியில் வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஆண்டவருக்கு பாடுகிறோம், அதே சமயத்தில் ஆண்டவர் பாடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் கம்பீரமாய் களி கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய எபிரேய பதத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். பெரினா என்று சொல்லப்படுகின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. பெரினா என்று சொன்னால் அங்கு வித் சிங்கிங் என்ற அர்த்தம். 7440 இந்த ஹீப்ரூ வேர்டு கொங்கோடன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எபிரேயத்தில் இருக்குது, கிரேக்கத்தில் பதத்தில் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்கிறேன், 7440 அந்த நம்பரில் நீங்கள் அந்த கொங்கோடன்ஸில் குரூடன்ஸ் கொங்கோடன்ஸோ அல்லது எந்த கொங்கோடன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் எங்களுக்காக அவர் கழிகூர்ந்து கம்பீரமாக பாடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆண்டவர் தேவனுடைய மக்கள் மத்தியில், துதிக்கு மத்தியில், அவரை கொண்டாடுகின்ற இடங்களில், அவர்களெல்லாம் ஆண்டவரை கொண்டாடுகின்ற செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து, உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமராதிருப்பார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்து சைலண்டாக இருக்க மாட்டாராம். அவர் சந்தோஷமாய் களிகூறி கம்பீரமாக அவர் உன் பேரில் களிகூர்ந்து அவர் பாடுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் பாடல்கள், அவருடைய அந்த அன்பை அவரால் அடக்க முடியலை. அந்த அன்பை அவர் எங்களுக்கு இந்த வேதாகமத்தில் அவர் எழுதி எங்களுக்கு கவிதை நடையிலும் தீர்க்க தரிசன வசனத்திலும் சரித்திர வசனங்களின் மூலமாகவும் பல ஊழியக்காரர்கள் மூலமாக பல தாசர்கள் மூலமாக எங்களுடைய கரங்களிலே தம்முடைய மகத்துவத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே பாருங்கள், சற்று சிந்தித்து சற்று அமைதலாக யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மத்தில் இருப்பார். ஆனால் எப்படிப்பட்டதான ஒரு திருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். அது மாத்திரமல்ல, அவர் வருவதற்குரிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா, விருந்தினர்கள் வீட்டிலே வரும்போது, அந்த விசிட்டர்ஸ் வரும்போது, அந்த விசிட்டர்ஸுக்கு நாங்கள் எப்படி விருந்து உபசாரம் பண்ணுகின்றோம், எப்படி நாங்கள் அவங்களை நடத்துகிறோம், அவர்களுக்கு நல்ல சுமூகமான நல்ல சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது போல, ஆண்டவர் ஒரு விசிட்டராக வந்து போகாதபடிக்கு அவர் நிரந்தரமாக நம்மத்திலே இருப்பதற்கு அவரை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் செலிப்ரேட் பண்ணுகிறோம், கொண்டாடுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம். நடனத்தின் மூலமாக, கம்பீர சத்தத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இப்படி செய்யும்போது அவரால் அடக்க முடியாது, அவருடைய சந்தோஷத்தை அடக்க முடியாது, அவருடைய அன்பை அடக்கி வைக்க முடியாது. அவர் என்ன செய்கிறார் என்றால் வெடித்து கம்பீரமாக கள்ளி கூர்ந்து ஒரு பாடலாக அவர் உங்களுடைய பெயர்களை சொல்லுகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பாடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இப்படி தாவீது அவன் செய்தான். ஹல்லேலூயா. தாவீது இப்படி செய்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சகோதரி மீகாள், ராஜானுடைய குமாரத்தி, அவள் அதை அவமதித்தாள். அவள் ஆண்டவரை கனப்படுத்த இல்லை, ஆண்டவருடைய துதி ஆராதனையை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜென்ம சுபாவம் இருக்குது, இந்த லௌகிகமான காரியங்கள் இருக்கிறது, அது ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ளாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அதை கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாங்கள் அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்து அதை கொண்டாட வேண்டும். கொண்டாடும் போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்து அவர் கிரியைகளை நமக்காக
அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அவருக்கு ஒரு இடம், அவருடைய பிரசன்னம் வருவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்க வேணும். ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து தங்குவதற்கென்று சொல்லி அவருக்கு ஒரு இடத்தை நாங்கள் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 சாமுவேல் 6:17 நாங்கள் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 6:17. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது, தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கென்று ஒரு இடத்தை குறித்து, அதற்கென்று ஒரு கூடாரத்தை செய்து, அதை கொண்டு போய் இறுதியிலே சியோன் என்கின்ற அந்த மலையிலே தாவீது வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் இடம் விட்டு கொடுக்கணும். சிறிய பெரிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை கொண்டு வந்து அவரை மகிமைப்படுத்தி, அவரிடத்துல விசாரித்து, அவரோடு சம்பாஷித்து, இந்த வகையில் அவரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது அவர் நம்மத்திலே வந்து அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது ஆண்டவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கினார். அதே போல் நாங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு நேரத்தை, விசேஷமான நேரத்தை கூட நாங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் இதில் ரகசியம் என்னவென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நேரம் மாத்திரமல்ல, எல்லா சமயங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் எதை நாங்கள் எதிர்நோக்குவோம், என்ன சவால்களை நாங்கள் சந்திப்போம், எந்த சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கப் போகிறோம், அந்த நாள் எப்படி இருக்கிறது, இருக்கப் போகிறது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஆனந்தமான ஒரு பேரின்பத்தை நமக்கு கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு இடம் அளிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு, அதாவது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். ஆண்டவருக்கு பிரசன்னத்தை கொடுக்கறது என்பது லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்நாளில் முழுவதுமாக அது அப்படி நாங்கள் அபியாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எங்களுடைய ஷெட்யூல் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கென்று ஒரு ஷெட்யூல், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஷெட்யூலை நாங்கள் திட்டம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் எங்களுடைய உறவுகளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுமதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எங்களுடைய திருமணத்தில், எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றிலுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வருவது அவசியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. என்றால் ஒரு மேட்டுமையான ஒரு இருதயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அது பெற்றுக்கொள்ளவும் முடியாது, மற்றவிடத்திலே பகிர்ந்து கொள்ளவும் முடியாது, அதை சுமந்து கொண்டு போகவும் முடியாது. ஹல்லேலூயா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட லௌகிகமான அல்லது ஜென்ம சுபாவமுள்ள மனுஷர்கள் ஆவிக்குரிய காரியங்களை கிரைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. அவங்க கிரிட்டிக்கலாக, அதே சமயத்தில் சினிக்கலாக இருப்பாங்க. அதாவது குறை கூறுகளாக இருப்பாங்க, அல்லது அதனால் குழம்பி கொண்டிருப்பாங்க. அதனால் அவர்களால் ஆராதிக்க முடிகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரி தான் இந்த மீகால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல நாங்கள் ஒரு நாளும் பின்னிட்டு நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் வாசிக்க கேட்போம் இப்பொழுது 2 சாமுவேல் 6:21-23 வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். 2 சாமுவேல் 6:21-23 வாசிங்க சிஸ்டர். 21-23 உம்முடைய வாக்குத்தத்தின் நிமித்தம். 2 சாமுவேல். ஓகே. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்துல அங்கே அவள் உள்ளத்தில் அவள் அவமதித்தது மாத்திரமல்ல, அவள் அதை வெளிப்படுத்தினாள். ஆகவே அங்கே கனியற்ற ஒரு வாழ்க்கை அங்கிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் கொண்டாடுகிறதற்கு
எந்த வகையிலும் எங்களுக்கு தடை இருக்கக்கூடாது. நாங்கள் குழப்பமடையவோ அல்லது குறை கூறாமல் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், ஆண்டவரை நாங்கள் கொண்டாடும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இஸ்தினுடைய வாழ்க்கையிலே அவள் ஆண்டவரை அவள் கனவீனப்படுத்தினபடினாலே அவளுடைய வாழ்க்கையில் அங்கு குறைவு காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை இதற்காகவே ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வருகிறவர்களாக, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அதை செலிப்ரேட் பண்ணுகிறவர்களாக, அதை மற்றவருடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை எடுத்து பாவிப்பாராக. நாங்கள் கண்களை மூடி தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய சமூகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இதற்கு எவ்வளவேனும் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்த வேண்டிய சமயங்களிலெல்லாம் உம்மை நாங்கள் கனவீனப்படுத்தி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின சமயங்களெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லா சூழல்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை கொண்டாட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை கொண்டாடி அதற்கென்று ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் எங்களுக்கு வழங்குகிறதாக இருக்கிறது சுவாமி. அதனால் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தை எங்களை விட்டு எடுக்காதபடிக்கு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று இடம் கொடுத்து அவரை வரவேற்று அவருடைய பிரசன்னத்தினால் எல்லா நாட்களிலும் எல்லா சமயங்களிலும் அவரை கூட்டி ஆண்டவரே நாங்கள் அந்த நிறைவின் ஆண்டவரே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் பல வகையில் ஸ்தோத்திரத்தின் மூலமாக, துதியின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக நாங்கள் அபியாசித்து அந்த வல்லமையிலே நாங்கள் பலப்பட்டவர்களாக இன்னும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காண